வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒரு எக்ஸல் ஃபைலில் எப்படி ரோமன் லெட்டர்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக நம்ம பயன்படுத்துறது 0, 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற நம்பர் வந்து அரபிக் நம்பர்ஸ். இதை வந்து ரோமன் லெட்டர்ஸில் நம்ம எப்படி மாற்றுறது, ரோமன் லெட்டர்ஸ் வந்து எப்படி பண்ண முடியும், நம்ம நம்பர் இந்த நம்பரை தான் நம்ம இதுவரைக்கும் நார்மலாக அரபிக் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரோமன் லெட்டர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்குள்ள வீடியோ பார்ப்போம். ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் தான், அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ அதனுடைய கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு ரோமன் ROMAN ப்ராக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு 5 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம வந்து ரோமன் லெட்டர்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுத்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5 அப்படிங்கிற ரோமன் லெட்டர் வரும். இதே மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் நாம் வந்து ரோமன் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5 நம்ம கொடுத்துருக்கோம். அதை அப்படியே வந்து ஒரு 20 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, சைஸ் கூட்டிக்கோ. ஸோ ஈக்குவல் டு ரோமன் இந்த செல் நம்பர் D1 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுவோம். பாருங்க, ஒவ்வொரு நம்பருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ ரோமன் லெட்டர்ஸ் கிரியேட் ஆகுது. பாருங்க, ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரோமன் ஈக்குவல் டு ரோமன் அப்படிங்கிற ஆப்ஷனை கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம அரபிக் இருக்கக்கூடிய நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பரை நம்ம ரோமன் லெட்டர்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். நன்றி.